புதுச்சேரியில் வாக்கு எண்ணிக்கையை கண்காணிக்க 12 பேர் கொண்ட சிறப்பு குழுவை தேர்தல் ஆணையம் அனுப்ப உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை வரும் 4ஆம் தேதி நடைபெற உள்ளதை முன்னிட்டு புதுச்சேரி ஆட்சியர் அலுவலகத்தில் வேட்பாளர்கள் முகவர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வேட்பாளர்கள் மற்றும் முகவர்களின் நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பவை தொடர்பான விதி நெறிமுறைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டன. இந்த கூட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களை சந்தித்த ஆட்சியர் குலோத்துங்கன் 105 மேஜைகள் அமைத்து 3 சுற்றுகளாக வாக்குகள் எண்ணப்பட உள்ளதாக தெரிவித்தார். மேலும் வாக்கு எண்ணிக்கையை கண்காணிக்க 12 பேர் கொண்ட சிறப்பு குழுவை தேர்தல் ஆணையம் அனுப்ப உள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். மொத்த கவுண்டிங் ப்ரொசீஜருமே வந்து 360 டிகிரி சிசிடிவி கவரேஜ் பண்ணுறோம், வீடியோகிராஃபி பண்ணுறோம். ஒவ்வொரு வேட்பாளரும் இல்லை வேட்பாளருடைய முகவரும் அவங்களுடைய கவுண்டிங் ஏஜென்ஸை தனியாக அப்பாயின்மெண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம மொத்தமாக நம்ம புதுச்சேரியில் மட்டுமே ஒரு 105 டேபிள்ஸ் வந்து கவுண்டிங் நடக்க போகுது. ஸோ ஒவ்வொரு வேட்பாளரையும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கவுண்டிங் ஏஜென்சியும் அப்பாயின்மெண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். எலெக்ஷன் கமிஷனும் கவுண்டிங்காக தனியாக ஒரு 12 கவுண்டிங் அப்சர்வர்ஸை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லோரும் இன்னும் ஒரு 2 நாட்களில் வந்து நம்ம பாண்டிச்சேரிக்கு வரப்போகிறாங்க.